நடிகர் பிரபுதேவா நடிப்பில் தேல், யங் மங் சங் மற்றும் பகீரா படங்கள் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளன. இதில் தேல் படம் இன்றைய தினம் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான ரிலீஸ் தேதி தள்ளி போய்விட்டது. இப்படி இருக்கையில் பாலிவுட்டில் ஜிஸ் குமார் துபே இயக்கத்தில் ஒரு புதிய படத்தில் பிரபுதேவா கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்திற்கு ஜேர்னி என்று பெயரிடப்பட்டுள்ளது. பாலிவுட்டில் படங்கள் இயக்கி வந்த பிரபுதேவா தற்போது நடிக்கவும் ஆரம்பித்து விட்டார் என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று. இந்த நிலையில் தற்போது ராஜவன் இயக்கத்தில் பிரபுதேவா மைடியர் பூதம் என்ற புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார். இப்படத்திற்கு டி இமான் இசையமைக்க உள்ளார். ஃபேண்டசி படமாக உருவாக உள்ள இந்த படத்தின் மோஷன் போஸ்டர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை தற்போது படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இந்த போஸ்டர்களை நடிகர் விஜய் சேதுபதியும் இசையமைப்பாளர் இமானும் அவர்களது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். இந்த படத்தில் பூதம் கெட்டப்பில் பிரபுதேவா காணப்படுகிறார். இதற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகி இணையத்தை ஒரு கலக்கு கலக்கி வருகிறது. நடிகர் பிரபுதேவா நடிப்பில் இறுதியாக வெளியான பொன் மாணிக்கவேல் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் அடுத்தடுத்து அவரது படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி உள்ளன. மேலும் தற்போது பூதம் கெட்டப்பில் பிரபுதேவா நடிக்க உள்ள இந்த திரைப்படம் அனைவரின் மத்தியிலும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சினிமா பேட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.